ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரூர் மகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி கோதுமை வாழைப்பழ பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3/4 கப் துருவன வெல்லம், 1/4 கப் அளவு தண்ணி மிதமான சூட்டிலே வச்சு கலந்து விடுங்க. வெல்லம் கரைஞ்சோன்னே வடிகட்டி எடுத்துடலாம். நான் கோதுமையும் வெல்லமும் சமமான அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெல்லத்தோட அளவை குறைச்சிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பவுலில் ஒரு வாழைப்பழத்தை மசிச்சு சேர்த்துக்கோங்க. முக்கால் கப் கோதுமை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் சோடா மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வடிகட்டின வெல்லம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சோண்டு பால் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ பணியாரக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். பணியார சுடும் போது எண்ணெயும் நெய்யும் கலந்து சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய்யும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்துருக்கேன். கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பணியாரத்தை ஊற்றி எடுத்துக்கலாம். மாவு ஊற்றும் போது ஃபுல்லாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா வெந்ததுக்கு அப்புறமா நல்லா உப்பி வரும். மாவு உங்களுக்கு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா திருப்பி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஊற்றிக்கலாம். பணியாரக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா திருப்பி போடும்போது லேசாக நெய்யை தொட்டுட்டு திருப்பி போடுங்க, ஈஸியாக வந்துடும். மிதமான சூட்டிலே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், இல்லைன்னா வெளியில் மட்டும் வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வெளியில் நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அழகாக திருப்பி போட வருது பாருங்கள். ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா திருப்பி போடுறது கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. பணியாரம் வெந்துட்டான்னு பார்ப்போம். நடுவில் குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துட்டேன்னு அர்த்தம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். பணியாரத்தை அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பிளேட்டில். கோதுமையும் வாழைப்பழமும் சேர்த்துருக்கிறதுனால நம்ம சாப்பிடும் போது ரொம்ப சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கும். வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி சேர்க்கணுன்னு நினைக்கிறவங்க கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சட்டுன்னு ஒரு 1/2 ஹவரில் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. டெக்கரேஷனுக்கு நான் தேங்காய் துருவல் மேலே தூவிக்க போகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாக இன்னொரு ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.